சிறப்பு வாய்ந்த தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தெற்கு வாயில் ராஜகோபுர கும்பாபிஷேகம் எதிர்வரும் 9ஆம் தேதி தைப்பூச நன்னாளிலே மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தைப்பூச நன்னாளிலே இந்த தென்திசை வாயில் கோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டப்பெற்றது. 1 வருட காலத்துக்குள்ளே அடியார்கள் கொடுத்த காணிக்கையாலும் சிற்ப கலைஞர் சீர்காழி புருஷோத்தமன் அவர்களும் அவருடைய குழுவினரது முயற்சியும் அழகான 61 அடி உயரமான இந்த ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோபுரத்தினுடைய இரு மரங்களும் அழகான யானைகள் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. 61 அடி உயரமான இந்த கோபுரத்துக்கு அருகில் 11 அடி உயரமான 2 யானைகள் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனித்துவ அழகை கொடுக்கின்றது. தில்லிமாக நகரில் வீற்றிருக்கின்ற துர்க்கி அம்பாளுடைய சன்னிதானத்திலே இந்த தெற்கு வாசல் கோபுரம் மகத்துவம் வாய்ந்தது. இந்த தென் திசையிலே தான் கோயில் ஆபரணங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு மீண்டும் அவ்வளவு ஆபரணங்களும் இந்த வாசலிலே தான் கொண்டு வந்து கூடப்பட்டது. 1985ஆம் ஆண்டு. Thank you.